குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் லீடர்ஸ். ஸோ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஜூலை மந்த் பர்ச்சேஸ் பண்ணுடைய ஆன்லைன் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ வந்து கொரிய ரிசீவ் ஆயிருக்கு, அதை வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. நம்ம எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு மாதமும் செல் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் ஹண்ட்ரட் பி கன்சன்சி பண்ணுறது வந்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் என்னென்ன வாங்கியிருக்கேன். அக்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஐவிஸ் கேட்டகரியில் வாங்கியிருப்பேன். எல்லா ப்ராடக்ட் கேட்லாக்குமே நான் வாங்கியிருப்பேன் ஓகேங்களா. ஆல்ரெடி அக்ரி கேட்லாக் வந்து லாஸ்ட் மந்த் வாங்கியிருந்தேன் 300 பீஸ். இப்போ எல்லா கேட்லாக்கும் 50 பீஸ் வாங்கியிருப்பேன். என்னென்ன கேட்லாக் வாங்கியிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கேட்லாக்லாம் வந்து ஆப்பில் இருக்குமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பில் இருக்காது. ஸோ நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், வெஸ்டிஜில் வந்து ஆஃப்லைனில் டீம் ஸ்டோர்லேயுமே சில ஸ்டோர்லலாம் காலில் இல்லை ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தா அங்கே வந்து நம்மளுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க. நம்ம திருப்பூர் ரகுசா இருக்கார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மேபி தெரியலனா உங்களை அப்படியே எடுத்துக்கலங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ பில்லுமே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுன்னு போட்டு விட்டார். ஸோ நார்மலாக மூணு பில் பண்ணியிருந்தேன் தனியாக வந்துட்டு, இதில் வந்து என்னுடைய பில் ஓகேவா 100 பிவி கன்சன்சி ஓகேங்களா. சந்தோஷ் என்னையும் பாருங்கள் ஓகேவா. 100 பிவி கன்சன்சி பண்ணியிருந்தேன். என்னென்ன ப்ராடக்ட் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு கேட்லாக் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு பாருங்கள் கேட்லாக் எல்லாம் தெளிவாக இருக்குது. ஆஃப்லைன் ரஃபில் எடுக்கிறதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வரீங்களை சொல்லி புரிய வைக்கிறதுலாம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெயினாக நான் வீடியோ போடுறதுக்காரமே கேட்லாக் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஓகேங்களா. இது 100 பிவி கன்சன்சி கேட்லாக் ஓகேங்களா. 100 பிவி கன்சன்சி, 100 பிவி கன்சன்ட் பண்ணால் என்ன யூசஸ் அப்படின்ட்டு நம்ம வீடியோவாக சென்ட் பண்ணுவோம். அது கையில் தெரிஞ்சவங்களுக்கு ரிலேஷன் கொடுத்தீங்கன்னா படித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 100 பிவி பண்ணால் நம்ம எவ்வளோ பேர் இன்வைட் பண்ணால் எப்படி வரும், அது இன்கம் பிளானும் இந்த எஃபிடி எப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட் கேட்லாக் ஓகேங்களா. 50 கேட்லாக் ப்ராடக்ட் கேட்லாக்கே போட்டிருக்கேன், ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட் பற்றியுமே இருக்குது. நல்லா பாருங்கள், நோட் பண்ணுங்கள். 25 பீஸ், 20-25 பீஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா நம்ம எழுத்துக்காரு வீட்டு தேன பொருள் எல்லா ப்ராடக்ட்டோடைய கேட்லாக் லிஸ்ட்டுமே வந்துட்டு இது இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வெறும் 5 ரூபா தான் ஓகேங்களா. ஃபுல் பேஜுமே ஒருத்தருக்கு வந்து ரீசெண்டாக கொடுக்கலாம், விசிட்டிங் கார்டு கொடுக்குறதோட இது அதுவும் அது கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் பற்றி பேசிட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ஏதாவது எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படும். 100 பீவ் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ப்ராடக்ட் கேட்லாக்கு இது வந்துட்டு ஓகேங்களா. இது வந்து ஒரு பீசஸ் வந்து 5 ரூபா, இது வந்து ஐஎஸ், இது வந்துட்டு 2 ரூபா, சரி 1 ரூபாய் 25 பைசா தான். ஜஸ்ட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்கும், ஒரு பக்கம் வந்து கன்சன்சி பேனர், இன்னொரு பக்கம் வந்து நோட்டீஸ் வந்து ஓகேவா, இன்னொரு பக்கம் இன்கம் பிளான் ஓகேங்களா. உங்களுக்கு கீழே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதிலேயே நீங்கள் பாருங்கள் கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு 7 பேர், இதில் வந்து 7 பேர் பிளான் போட்டிருக்கோம். 7 அது கீழே அவங்க கீழே அப்படி மூவ் பண்ணால் ஒரு 4 ஸ்டெப்லேயே வந்து எவ்வளோ இன்கம் பண்ணணும்னு பாருங்களா. பிவி பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பிவிக்கு மேலே 4 லட்சம் மேலே இன்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம சக்ஸஸ் சீக்ரெட் சொல்கிற மாதிரி. ஸோ இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு மெயின் கேட்லாக் நம்ம வந்துட்டு ஆயில் கேட்லாக், ரைஸ் ப்ராண்ட் ஆயிலோடைய பெனிஃபிட்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுற லிக்விடு பவுட்ரு ஐவெஸ்ட்டு நம்ம இது நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அது ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இந்த மிரர் ஸ்க்ரீன் பண்ணுற லிக்விடு ப்ளஸ் வந்து டிஷ்வாஷ் க்ளீன் பண்ணுற லிக்விடு. ஸோ அதுக்கான கேட்லாக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைட், அதுக்கு பேக் சைடு அசூர் கேட்லாக் ஓகேவா. பவுட்ரு அசூரில் வந்து பேஸ்ட் இருக்கும், இப்போ அசூர் கேட்ல கேட்டகரி என்னென்ன இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிடாட்டி மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும் ஓகேவா. இது வந்து கம்பெனியே பிரிண்ட் பண்ணுற தரல, இப்போ நிறைய லீடர்ஸ் தேவைப்படுதுன்னா அது மெயினாக வந்து ஸ்டோர்ஸ்லாம் டீல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து சில பிரிண்ட் இதில் வந்து சொல்லி இவங்க பிளான் கொடுத்து ஸோ இது பண்ணி தருவாங்க. எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவருமே அந்த ஸ்டோர் வச்சு சேல் பண்ணணும்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே பிரிண்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் எங்களுக்கு சேல் ஆகும் கரெக்டுங்களா. ஸோ வந்து பாருங்கள் இவ்வளோ கேட்லாக் வந்து அதில் ஒரு 50 எல்லாத்துலேயும் 50 பீஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீங்களுமே கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பீஸ் வந்து 5 ரூபா, இது 1 ரூபாய் 25 பைசா, 1 ரூபாய் 25 பைசா நம்ம ரகு ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ வேணா அந்த காண்டாக்ட் நம்பர் தரேன் எங்கள் கீழே நம்பர்லேயே, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கேட்லாக்லாம் வந்து ஆன்லைன்லேயே வீட்டில் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் எப்பயும் போல தான் ப்ராடக்ட் வந்து எப்போ வாங்கினாலும் அக்ரி ப்ராடக்ட் இல்லாத வாங்கவே மாட்டேன். ஸோ அக்ரி கோல்டு வந்துட்டு 200 கிராம் வாங்கியிருந்தேன், அக்ரி கோல்டு வந்து 200 கிராம் ஓகேங்களா. அக்ரி கோல்டு 200 கிராம் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அக்ரி சி நம்ம அல்ட்ராமேட்டிக் பவுடர், துணி தைக்கிற பவுடர் 2, அப்புறம் வந்து அல்ட்ரா ஸ்வாப் நம்ம துணி தைக்கிற லிக்விட் ஓகேங்களா, அல்ட்ரா வாஷ் அது வந்துட்டு 2. ஸோ நான் அப்பப்போ நம்ம ஆர்டர் போட்டுக்கணும் வந்து மந்த்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நான் ஸ்டோர் பண்ண வாங்கிக்குவேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்மே அது இல்லாமல் இது பாருங்களேன் அந்த ஸ்நாக் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சாக்லேட் ஒன்று வந்து போட்டிருந்தேன். அசூர் சன் டி இது வந்து ஃப்ரீ ஓகேவா, 100 ரூபாய் பண்ணுறதுனால 3000 ரூபாய்க்கு மேலே பண்ண பில் பண்ணுவேன். ஃப்ரீ ப்ராடக்ட் இது, வெறும் 1 ரூபா தான், வேணா இந்த மாதம் ஆஃபர் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் முடியுதுக்கு 18 பேர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அசூர் சோப் வந்து 2-3 போட்டிருந்தேன், 3 அசூர் சோப்பு ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது என்கிட்ட, எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன், அப்போ எதாவது ப்ராடக்ட் இல்லையோ அது மட்டும் வாங்கிக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசூர் ஏர் ஆயில் ஓகேங்களா, அசூர் ஏர் ஆயில் 2 டெய்லி கேர் ஷாம்பு ஓகேவா.
அடுத்து வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் வந்து வேறு எந்த ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு சாக்கில் போட்டு கட்டியிருக்காரு. அக்ரி 82 வந்து ஒரு அரை லிட்டர், ஓகேங்களா? அக்ரி 82 வந்து அரை லிட்டர் ஆர்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி என்கிட்ட கோல்டு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ட்டு இந்த மாதம் வாங்க வைக்கணும் எதுலாம் இல்லையோ அது மட்டும் வாங்கியிருக்கேன். ஹியூமிக் கிரானியல்ஸ்லாம் ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டாக் என்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. அக்ரி ஹியூமிக் லிக்விட், ஓகேவா? இந்த அக்ரி ப்ராடக்ட்டு, அக்ரி ப்ராடக்ட் வந்து கோல்டு ஹியூமிக் லிக்விடு 82 வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து நம்ம அல்ட்ரா வாஸ்மேட்டிக் பவுட்ரு, அல்ட்ரா ஸ்வாப்பு, அசிட் சோப்பு, ப்ளஸ் வந்துட்டு சாக்லேட் ஒன்று. நம்ம இது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்டு. அசூர் வந்து ஷாம்பு, ஓகேவா? அப்புறம் கேட்லாக்ஸ் 100 பிவிக்கு. அக்ரி ப்ராடக்ட்டு மேக்ஸிமம் வந்து கோல்டு வந்து அதுவே ரெண்டுமே வந்துட்டு 500-500 வருது, ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு அதை ஒரு ஏக்கராக்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஒரு ஏக்கராக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு வளரும் பருவத்தில் யூஸ் பண்ணால் ஹியூமிக் லிக்விடுமே வந்து நான் தென்னை மரத்துக்கு ரெகுலராக வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். அக்ரி 82 வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணுவோம், எந்த ப்ராடக்ட் சாப்பாட்டுக்கு போய் அது மாதிரி கண்டிப்பாக தேவைப்படும். அது வந்து ஆல்ரெடி வாங்கி ரெண்டு பாட்டில் காலி ஆச்சு, அதை வாங்கியிருக்கேன், கரெக்ட்டுங்களா? அக்ரிலே எனக்கு மேக்ஸிமம் 2000 வந்துச்சு, மீதெல்லாம் வந்து கேட்லாக் எல்லாமே சேர்த்து வந்து 2000 டோட்டலாக வந்து 100 பாயிண்ட்ஸ் எனக்கு. ஸோ அது பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து இது பிக்காகவும் ஷேர் பண்ணுவோம், குரூப்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்களுமே எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் குரூப் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது பில்லுமே இருக்குது, பில்லோட வந்து உங்களுக்கு எடுத்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கேட்லாக்லாம் தேவைப்படுது, உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கான்டக்ட் பண்ணியோ இல்லை ரகுன்னு ஒரு நம்பர் இருக்கும், உங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தருவார். திருப்பூர் ஸ்டோர்லேருந்து அவர் வந்து எல்லா கேட்லாக்குமே இதுமாக வச்சிருக்காரு, அக்ரி கேட்லாக்குமே ஆஃபர் பண்ணுறாரு. ஆல்ரெடி அக்ரி கேட்லாக் மட்டும் தனியாக ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு டீம் மெம்பர்ஸுக்குமே இந்த மாதிரி நீங்கள் கேட்லாக்ஸ்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீம் மெம்பர்ஸுமே வாங்குவோம், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடுத்த வேலை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் யூஸராக நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாம எல்லா ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணணும், நம்ம டீமுக்கு ஒன்றுனா புரிய வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பொருளை ரெகுலராக எல்லா மாதமும் கன்சியூம் பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டீம் டெவலப் ஆகும், நம்மளும் இன்கம் பண்ண முடியும், பெரிய லெவலில் இன்கம் வாய்ப்பில் போக முடியும், கரெக்டாக? ஸோ இந்த கேட்லாக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், என் வீட்டுக்கு வரையிட்டு ஒன்று கொடுக்க போகிறேன். நீங்களுமே எந்த அளவுக்கு தெரிய வந்து பண்ண போறீங்க அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்த மூவ் பண்ணா பெரிய லெவலில் பண்ணணும்னா எல்லாமே எஃபோர்ட் போட்டால் தான் நீங்கள் இறங்கி செஞ்சால் மட்டும் தான் வளர முடியும், கரெக்டாக? உங்களுக்கு டீமுக்கு எஜுகேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட் அது பண்ணணும். நாம் எப்படி பண்ணுறோமோ அதுதான் பண்ணுவாங்க, நான் சொல்கிறது யாரும் பண்ண மாட்டேன், கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து உங்கள் டீமுக்கு எஜுகேட் பண்ணி நீங்கள் எஃபோர்ட் போடுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே வாங்கி கன்சியூம் பண்ணுங்கள், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். விசிவல், தேங்க்யூ ஸோ மச்.